கர்மா என்பது ஒரு பெரிய சுதந்திரம், அது ஒரு பொறுப்புணர்வு. இந்த இரண்டு தான் இந்த புத்தகத்தினுடைய இரண்டு முக்கியமான அச்சாணிகள். அது ஏன் சுதந்திரம் என்றால், நம்முடைய செயல்களின் வழியாக நம்முடைய கர்ம வினையை நாம் உருவாக்குகிறோம். எப்படி ஏற்கனவே செய்த வினைகளின் வழியாக ஒரு பிறப்பை எடுத்தோமோ, அதுபோல் இந்த பிறவியில் செய்யக்கூடிய வினைகள் வழி இந்த பிறவியையும் எதிர்வரக்கூடிய பிறவிகள் இருந்தால் அதையும் கட்டமைக்கிறோம். நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் ஒரு அருமையான பக்தி பாடல் ஒன்று உண்டு, அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அந்த அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் என்பது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ஆஃப் கர்மா. நான் பொதுவாக என்னுடைய சமய சொற்பொழிவுகளில் ஒரு உதாரணம் சொல்றது உண்டு. இப்போ நான் திடீர்னு கர்ம வினைகள் பற்றி ஒரு விளக்க உரை எடுத்தேன்னா அந்த அரங்கத்தில் பாதி காலியாக போயிடும், எல்லாம் வராத ஃபோனை பேசிக்கிட்டே வெளில போயிடுவாங்க. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு மூன்று நம்முடைய மரபில் சொல்லுவாங்க. இந்த சஞ்சித கர்மங்கிறது பல்வேறு பிறவிகளை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஸ்டாக். பிராரப்த கர்மம் இந்த பிறவிக்குன்னு நமக்கு தரப்பட்டக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட். ஆகாமிய கர்மம் அப்படிங்கிறது இந்த பிறவியில் நம்ம புதுசாக கலெக்ட் பண்ணது. இதை நான் எப்படி ஒரு உதாரணம் சொல்லுவேன்னா, இப்போ ஃப்ளைட்டில் நம்ம போகிறபோது செக்இன் லக்கேஜ்னு ஒன்று கொடுத்துருப்போம். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது வேற எங்கேயோ இருக்கும், அதுதான் சஞ்சித கர்மம். கையில் ஒரு ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போவோம், 5 கிலோ 6 7 கிலோ டிபெண்டிங் ஆன் தி ஏர்லைன். அதுதான் பிராரப்த கர்மம், அந்த பிறவிக்குன்னு கொண்டு வர்றது. இந்த ஏர்போர்ட்டில் போய் சும்மா இருக்க மாட்டோம், அங்கே போய் ஷாப்பிங் பண்ணுவோம், அதுதான் ஆகாமிய கர்மம். இப்போ பாருங்களேன், நம்ம டெஸ்டினேஷனில் போய் இறங்கிட்டோம், இறங்கினது தெரியாமல் ஃப்ளைட்டில் அப்படியே தூங்கிட்டோம். அப்போ ஏரோஸ்டஸ் வந்து எழுப்புகிறாங்க. சில பேர் ஏரோஸ்டஸ் எழுப்பணுன்னே தூங்குவாங்க, அது வேறு விஷயம். அப்போ அப்படி தூங்கிட்டா பார்த்தா எல்லாம் எழுந்து போயிட்டாங்க. நம்ம இருந்து மேலே தலைக்கு மேலே இருக்கிற கேபின் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம கொண்டு வந்த ஹேண்ட் லக்கேஜையும் காணும், அங்கே பர்ச்சேஸ் பண்ண லக்கேஜையும் காணும், யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, இது போனால் போகுது, நம்ம லக்கேஜ் ஆட்டம் வரட்டுமேனு போய் அந்த கன்வேயர் பெல்ட்கிட்ட நின்னா அதையும் காணும், யாரும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ நம்மளுடைய செக்இன் லக்கேஜ், கேபின் லக்கேஜ், பர்ச்சேஸ் லக்கேஜ் மூணுமே இல்லை அப்படின்னா, நம்ம சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் எல்லாவற்றையும் நம் குரு எரித்து விட்டார் என்று அர்த்தம். இப்படி தான் நான் வந்து வினய பயனை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது சத்குரு ரொம்ப அழகாக இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க, நாம் எதை நோக்கி நம்முடைய விருப்பத்தை செலுத்தி கொண்டோ இருக்கிறோமோ, அது எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அங்கே நாம் இருப்பதை பிரபஞ்சம் உறுதி செய்யும் அப்படிங்கிறார். இதுதான் இந்த காஸ்மிக் டிசைன். நமக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அது உனக்கு பிடிக்கிறது நல்லதா இல்லையா அந்த கேட்டகரைசேஷன்லாம் கிடையாது, டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. உனக்கு அது பிடிச்சிருக்கா, உனக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறேன்னு பிரபஞ்சம் சொல்லுவான். அப்போ அங்கே சாய்ஸஸ் அவர்ஸ், நாம் முடிவு செய்கிறோம். இப்போ அதில் என்ன ஒரு சரியான வழி அப்படின்னு சத்குரு சொல்கிறாங்க, இந்த கர்ம வினைகளினுடைய பிடித்தத்திலிருந்து மெல்ல 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 நீங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி, உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அந்த விருப்பங்களில் இருந்து விலகி இருங்கள் அப்படிங்கிறார். இப்போ இதை தான் நம்ம ஊரில் சாப்பிட்றவங்க, சாப்பாட்டு பிரியர்கள், என்ன மாதிரி இருக்கிற சாப்பாட்டு பிரியர்களுக்கு ஏகாதசி அப்படின்னு ஒன்று வச்சாங்க. அப்புறம் ஒரு மலைக்கு போகிறதுனா 41 நாள் விரதம் இருக்குது. என்னென்னா, எதெல்லாம் நமக்கு பைண்டிங் ஃபேக்டரோ அதிலிருந்து விலகி இருத்தல், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிற்சியை கொண்டு வந்தே வருவது என்று சொல்கிறார்கள். அப்புறம் சத்குரு ரொம்ப அழகாக இப்போ மறுபடியும் கூட ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க இதே செய்தியை, இந்த புக்லேயும் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு பிடித்தமான உணவு உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருந்தால் அப்படியே பாஞ்சிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த உணவை பார்த்து அது ஒரு புரிதலோடு அதை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுகிறது, அந்த பைண்டிங்கை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிகிட்டே வருது. ஈஷாவில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும், தினம் காலையில் வந்து ஒரு வேப்பிலை உருண்டை, ஒரு மஞ்சள் உருண்டை வந்து சாப்பிடுவாங்க.
இல்லை என்ன மாதிரி ஆட்களுக்காக அது இப்போ கேப்சூலில் வந்துருச்சு. பொதுவாக அது எப்படி பழக்கம்னா, அதை அப்படியே வாயில் இட்டு மென்று விழுங்குவது. உடனே இதை வந்து எல்லாரும் சத்குருட்ட கேட்டாங்க, இது என்ன அந்த உடல் நலத்துக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு. அவர் எப்போவுமே அதுக்கு இன்னும் பதில் வச்சுருப்பார். சத்குருகிட்ட வந்து ஒரு தடவை கேட்டாங்க, சத்குரு இந்த இது மெடிடேஷன் யோகாலாம் பண்ணால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மன அமைதி வரும், மகிழ்ச்சியாக இருப்போம்னு சொல்கிறாங்களே, இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேட்டாங்க. சத்குரு சொன்னார், இதெல்லாம் வரும், ஆனால் இதெல்லாம் யோகாவோட சைடு எஃபெக்ட்னர். அப்போ யோகாவினுடைய நோக்கம் வந்து உங்களை நீங்கள் உணர்வது, இதெல்லாம் சைடு எஃபெக்ட். அந்த மாதிரி இந்த வேப்பிலை உருண்டைக்கு சத்குரு சொன்னாங்க, வேறங்க ஒரு காலை பொழுதை நீங்கள் தொடங்குகிற போது உங்களுக்கு விருப்பமான ஒன்றை நீங்கள் செய்வதற்கு விழிப்புணர்வு இல்லாமலேயே செஞ்சுருவாங்க. இப்போ ஒரு காஃபி சாப்பிட்ற, எழுந்ததும் காஃபி சாப்பிட்றது ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், பல பேர் அப்படி தூக்க கலக்கத்திலே அப்படி சாப்பிட்ருவாங்க. அப்புறம் காஃபி சாப்பிட்டோமா இல்லையான்னு மறுபடியும் ஒரு 8 மணிக்கு ஒரு டவுட் வரும், ஏன்னா ஏர்லி மார்னிங் சாப்பிட்ருப்பாங்க. அது சில வீடுகளில் வந்து பெட் காஃபின்னு ஒன்று சாப்பிடுவாங்க, அது காலையில் 4:30 மணிக்கு சாப்பிடுவாங்க. நான் கூட ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எங்கே நியாயமாக இருக்கா அவங்க மனைவி இந்த விடியற் காலையில் விடிந்தும் விடியாத காலை பொழுதில் எழுப்பி இப்படி ஒரு காஃபி சாப்பிட்றது நியாயமா, இது ஆணாதிக்கம் இல்லையான்னு கேட்டேன். அவன் சொன்னாங்க, இல்லைங்க இது ஒரு பெரிய தியாகம்னாங்கிறவர். இது எப்படியா தியாகம்னா, அவர் சொன்னார், எங்கள் வீட்டில் போடுற காஃபியை நிதானத்தில் குடித்தா வாயில் வைக்க முடியாது, இப்படி தூக்க கலக்கத்தில் முழுங்கி வச்சேன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னார். அந்த மாதிரி நமக்கு விருப்பமான ஒன்றை செய்வதற்கு நமக்கு அந்த விழிப்புணர்வு தேவையில்லை. சத்குரு சொல்கிறாங்க, வேப்பிலை உருண்டைங்கிறது உங்களுக்கு பிடித்தமான விஷயம் இல்லை, அதை வாயில் இட்டு மென்று விழுங்கினா அது உங்கள் தொண்டையை கடந்து போகிற வரைக்கும் இது எப்படா முடியும்னு காத்திருப்பீங்க இல்லையா, முழு விழிப்புணர்வோடு இருப்பீர்கள். ஒரு நாளை நீங்கள் விழிப்புணர்வோடு தொடங்க வேண்டும் என்றுதான் வேப்பிலை உருண்டையும் மஞ்சள் உருண்டையும் தரப்படுகிறது என்று சத்குரு அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த கம்பல்ஷன்ஸ், நிர்பந்தங்களிலிருந்து விலகுவதன் மூலம் கர்ம வினையினுடைய தலைகளிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு அது ஒரு சின்ன வழி என்பதை சத்குரு அவர்கள் இந்த நூலிலே சொல்லுகிறார். இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல ஒரு உதாரணம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. கையில் வந்து ஒருத்தர் கத்தியோடு இருக்கிறார், அது யாரோ ஒருத்தர்கிட்ட போய் அடிச்சுமா, அப்படி எம்ஜிஆர் படம் டிவியில் பார்த்துட்டு வந்து அதை தடால்துடன் அடித்து காமிக்கிறாரு. எதிர்பாராத விதமாக எதிர் இருந்தவர் மேலே அது பட்டு அவர் இறந்து போயிடுறார். இதில் உள்நோக்கம் எதுவுமே கிடையாது, விபத்து. ரெண்டாவதா ஒருத்தர் கூட வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கார், ஏதோ தப்பாக பேசுகிறார், கோவம் வந்து பக்கத்தில் ஆப்பிளில் இருக்கிற கத்தி எரிஞ்சு எடுத்து குத்திட்டார்னு வச்சுங்களேன், அதுவும் ஸ்பான்டேனியஸாக டிசைட் பண்ணது. இது ரெண்டாவது. மூன்றாவது, ரொம்ப திட்டம் போட்டு ஒரு ஆளை வந்து இன்றைக்கி முடிக்கிறதுன்னு முடிவு பண்ணி ஒரு கத்தி எடுத்து ஒரு ஆளில் குத்துறார், இது தேர்ட் ஸ்டேஜ். நாலாவது, விருந்துக்கு வந்திருக்கிறார், உங்களை நம்பி வந்திருக்கிறார், நல்ல சாப்பாடு போடுறீங்க, ஒரு நல்ல பீடா கொடுக்குறீங்க, அந்த உண்ட மயக்கத்தில் அவருடைய சாய்கிற போது ஒரு கத்தி எடுத்து அவர் தொண்டையர்த்தர் அறுத்துறார் அப்படின்னா, இது ஃபோர்த் ஸ்டேஜ். இது நாளிலும் ஒரு செயல் நடக்கிறது, கொலை நடக்கிறது. சத்குரு சொல்கிறாங்க, அந்த மனிதர், அந்த கத்தி, அந்த சம்பவம். ஆனால் அஞ்சாவதா ஒன்று, ஒரு ஆள் வந்து உட்கார்றாரு, இந்த ஆளை போட்டு தள்ளினா பரவாயில்லையே நமக்கு தோணுது, மனசால அஞ்சாறு தடவை அவரை கொலை பண்றோம், வெளியில சிரிச்சு பேசிட்டு இருக்கோம் ரைட் சார் அப்படின்னு, ஆனா மனசுக்குள்ள அந்த ஆளை வந்து திரும்ப திரும்ப கொலை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அங்க அந்த ஆள் சாகல, அவன் எழுந்து போயிடுறான். ஆனால் இந்த முதல் 4 சம்பவங்களில் சேரக்கூடிய வினைகளை விட இந்த 5வது சம்பவத்தில் சேரக்கூடிய வினைகள் தான் அடர்த்தியானது என்று சத்குரு அவர்கள் சொல்கிறார். இந்த திருவள்ளுவர் வந்து சொல்றார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே அப்படிங்கிறார். மனசால நினைக்கிறது தான் நிறைய கர்ம வினைகளை ஏற்படும். ஏன்னா வினை என்பது செயலாக இருந்தாலும், இப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை கத்தியால் இருக்கிறதுக்கும் ஒரு கொலகாரம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். சில இடங்களில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க, அது தனிப்பட்ட விஷயங்கள், விதிவிலக்குகள். ஆனால் டாக்டர்ஸ் ஹாவ் வெரி குட் இன்டென்ஷன். அதனால்தான் நமக்கு பிரபந்தத்தில் சொல்கிறாங்க, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவர் மேல் மாளாத காதல் அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு நன்மை செய்வதற்காக ஒரு கத்தியை பயன்படுத்துகிறார், விருப்பு வெறுப்பு இல்லாமல் பயன்படுத்துகிறார். இது சத்குரு சொல்லியிருக்கிற ஒரு அருமையான உதாரணம். அப்புறம், நான் தனித்தன்மையானவன் என்பதை நாம் நிறுவ நிறுவ, அந்த தனித்தன்மையின் வழியாக நாம் நமக்குள் பல தடைகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு இதுதான் வேணும், நான் இந்த காரில் தான் வருவேன்,
நான் இந்த மாதிரி உணவு தான் சாப்பிடுவேன், நான் இந்த மாதிரி ஆட்களோடு தான் பழகுவேன், அப்படி செலக்ட் பண்ண என்ன ஆகிறது என்றால், நமக்குள் இது வேண்டும் இது வேண்டாம் அப்படிங்கிற அந்த விருப்பு வெறுப்பு நிறைய வளர்கிறது. விருப்பும் வெறுப்பும் உங்களை நோக்கி வினைகள் வருவதற்கான வாகனங்கள் அப்படிங்கிறார். அப்போ நமக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் மனசில் வளர வளர கர்ம வினையினுடைய பலம் கூடிக்கொண்டே போகிறது. இதுக்கு நீங்கள் திருவள்ளூரில் ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். இறைவனுடைய பெரிய சிறப்பு என்னென்னா, வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படிங்கிறார். கடவுள் நம்ம யாரை சொல்லாமா, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். சத்குரு அவர்களிடத்தில் நான் சொல்வது 25-27 வருஷத்துக்கு முன்னால், இந்தியன் ஹாக்கி டீம் வந்து பயிற்சி எடுத்தாங்க. எப்படி நல்லா விளையாடுறது, இன்னும் எப்படி அந்த ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுலாம் பயிற்சி எடுத்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து சத்குருவனுடைய அந்த ஆன்மீக சக்தியை உணர்ந்து ஒருத்தர் கேட்டார், சத்குரு நாங்கள் பாகிஸ்தான் எடுத்து விளையாடுறோம், போட்டி போட போகிறோம், நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு கேட்டாங்க. சத்குரு சொன்னாங்க, நீங்கள் எங்கிட்ட பயிற்சி எடுக்கிறீங்க, பாகிஸ்தான் வீரர்கள் எங்கிட்ட பயிற்சி எடுக்கலை, இட் டசன்ட் மீன் தட் ஐ லவ் தம் லெஸ்ஸர் அப்படின்னார். இதன் காரணமாகவே நான் அவர்களின் மேல் குறைவான அன்பு கொண்டிருக்கிறேன் என்று கணக்கை போட்டு விடாதீர்கள். இங்கே நீங்கள் வந்திருக்கிறது உங்கள் ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கே தவிர அடுத்தவருடைய திறமையை குறைப்பதற்கு அல்ல என்று சத்குரு அவர்கள் சொன்னார். இதுதான் வேண்டுதல் வேண்டாமையிலான் என்கிற நிலைக்கு ஒரு அடையாளம். அதே நேரம் ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை சத்குரு அவர்கள் இந்த புத்தகத்தில் டீல் பண்ணுறாங்க. ஆசைதான் துன்பத்தின் காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னாரே அப்படின்னா, சத்குரு கேட்குறாங்க, அவ்வளோ பெரிய ஞானி அவர், அவருக்கு தெரியாமல் இருக்குமா, இந்த உலகத்தில் நாம் இயங்குவதற்கு ஆசை அவசியம் என்று தெரியாமல் இருக்குமா? ஆசை வேறு பற்று வேறு. இது எனக்கு வேண்டும் உறுதியாக பற்றுவது பற்று. ஒரு லட்சியம் என்பது ஆசை என்று நம்ம மொழிபெயர்த்திட முடியாது. கவிஞர் இளங்கவன் கூட பாரதி ஒரு கவிதை ஒரு கவிதையில் சொன்னார், துன்பத்தின் காரணம் ஆசையாம், அது தோல்வியில் விழுந்தவன் வாசகம், இன்பமும் துன்பமும் இறக்கைகள், அவை இருப்பதனால் நாம் பறக்கிறோம். ஒற்றை சிறகுடன் பறப்பது எந்த உலகிலும் சாத்தியம் இல்லைகான், கற்றை சடைமுனி ஆயினும் சில கவலையும் மகிழ்ச்சியும் உண்டுகான். அந்த மாதிரி ஆசை என்பது ஒரு லட்சியத்தின் பெயர், அதை நாம் ஆசை என்று மொழிபெயர்த்துக் கொள்கிறோம். எதிலேயும் ஈடுபடாமல் இருப்பது ஆசை அல்ல, எல்லாவற்றிலும் ஈடுபட்டு அதில் பற்றில்லாமல் இருப்பதுதான் ஆசை என்கிற தெளிவு இந்த புத்தகத்தினுடைய பக்கங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அழகையும் நாம் பார்க்கிறோம். இதில் இன்னொரு ரொம்ப அருமையான இடம், சத்குரு கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வாழ்க்கை என்பது துன்பமயமானது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. சத்குரு சொன்னார், அது துன்பமயமானதா இன்பமயமானதாக அது இருக்கட்டும், தேர்வு செய்கிற உரிமை உங்களுக்கு இருந்தால் துன்பத்தை தேர்ந்தெடுப்பீர்களா ஆனந்தத்தை தேர்ந்தெடுப்பீர்களாங்கிறார். ஆனந்தத்தை தேர்ந்தெடுப்போம் தான் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த செய்தியாளர் அதான் சொல்கிறாங்க. சத்குரு சொல்லுகிறார், வாழ்க்கை துன்பமயமானது ஆனந்தமயமானதுன்னு பிராண்ட் பண்ணாம வாழ்க்கையை எப்படி ஆனந்தமாக வாழ்வது என்று பாருங்கள். காரணம், துன்பமும் ஆனந்தமும் வாழ்க்கையில் இல்லை, அது உங்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சங்க இலக்கிய பாட்டினுடைய ஒரு ரெண்டு வரி புரியாம இருந்தது. இந்த ஆன்மீக பார்வைக்கு பிறகுதான் அதுக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. ஒரு சங்க இலக்கிய புலவன் என்ன சொல்லுகிறான், இன்னாதம்மை உலகம், இந்த உலகம் மிக கொடுமையானது, இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே. இது ஒன்னா இருக்குன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். இவர் என்ன சொல்றாரு, இந்த உலகம் ரொம்ப துன்பமயமானது, ஆனால் அதன் இயல்பை உணர்ந்தவர்கள் அதில் இருக்கிற இனிமையை காண்பீர்களாக அப்படின்றார். இப்போ நமக்கு இந்த வரியை நம்ம மறுவாசிப்பு செய்கிற போது என்ன நமக்கு தோன்றுகிறது, இன்னாதம்மை உலகம் என்று நாம் எதனால் முடிவு செய்தோம், உலகத்தின் இயல்பினால் அல்ல, அது நம்முடைய இயல்பினால் முடிவெடுத்தோம். எனக்கு நேர்ந்த வரி, எனக்கு நேர்ந்த தோல்வி, எனக்கு நேர்ந்த ஒரு அதிர்ச்சி, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த உலகம் துன்பமயமானதுன்னு முடிவெடுத்தோம். ஆனால்
உலகத்தின் இயல்பு இன்பமாகவும் இல்லை துன்பமாகவும் இல்லை, அது உங்கள் அபிப்பிராயத்தில் இருக்கிறது. எனவே அந்த உலகை நீங்கள் அன்புமயமாக பார்த்தால் அதன் துன்பம் நீங்கி இன்பம் புலப்படும் என்பதைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னாதம்மை உலகம் இனிய காண்க அதன் இயல்பு உணர்ந்தோரே என்று சொன்னார்கள். அப்போ சத்குரு அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ஆனந்தத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இது துன்பமானது என்கிற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று ரொம்ப அருமையாக அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி பல பகுதிகளை இந்த புத்தகத்திலிருந்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அது ரொம்ப அற்புதமாக ஒன்று சொல்கிறார், இந்த கர்ம வினையினால் எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சில பேர் துன்பப்பட்டார். அவர் சொல்கிறாரு, உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்கள் கர்மா துன்பத்தை ஏற்படுத்தாதுங்கிறார். ரொம்ப ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட். என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், என் விருப்பம் இல்லாமல், என் அனுமதி இல்லாமல் என்னுடைய கர்மவினை எனக்கு துன்பத்தை ஏற்படுத்த முடியாது. அதுக்கு தான் சத்குரு கொடுத்த அந்த 13 நாள் வகுப்புலையும் சரி, இந்த 7 நாள் சாம்பவியிலையும் சரி, அந்த இன்னர் இன்ஜினியரிங் சொல்கிறீங்களோ அதுலேயும் சரி, சத்குரு கொடுத்த ஒரு அருமையான ஆயுதம் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். உன்னை எழுத்து நிற்கிற போது தான் உங்களுக்கு அது வழியாகவும் மகிழ்ச்சியாகவும் வேறு வேறாக தெரிகிறது. அக்செப்டன்ஸ் இருக்கக்கூடிய போது, நம்முடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் துன்பம் நம்மை தொடாது. இந்த சத்குரு உதாரணத்தில் சொல்கிறார், உங்களை நோக்கி ஒருத்தர் குப்பை கூளங்களை வீசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குப்பை கூளங்களை உங்களை நோக்கி வீசினால் உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, அதை எடுத்து உடம்பு பூரா பூசிக்கலாம், அவன் அதை எதிர்பார்த்து தான் வீசுகிறான், நீ எவ்வளோ பெரிய முட்டால் தெரியுமா, நான் வீசுகிறேன் பாரு பண்ணிக்குவான் அப்படின்னு. ஏன்னா பல பேர் அடுத்தவன் முட்டாளுங்கிற அபிப்பிராயத்திலே தீமைகள் செய்கிறான், அதை இவன் தனக்குரிய கருவியாக பயன்படுத்திக்க முடியாது. நாங்கள் மேடைகளில் வேடிக்கையாக ஒன்று சொல்லுவோம், 2 முதலாளிகள் பேசிக்கிட்டாங்களாம், என்னோட வேலைக்கார மாதிரி முட்டாள் உலகத்திலே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தர் நீ வேற என் ஆள் அதை விட மோசம்னதான் எப்படின்னு பார்த்துருவோன்னதான். இப்போ முதல் ஆள் என்ன பண்ணார், ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு 50 ரூபா கொடுத்து, இந்த அப்பா 50 ரூபா கொடுக்குறேன், ஒரு BMW கார் வாங்கிட்டு வான்னாம். அவர் சரிங்க முதலாளின்ட்டு போயிட்டார். பத்தியாயா, வெறும் 50 ரூபா கொடுத்தேன், BMW வாங்கிட்டு வரேங்கிறான் பார் அப்படின்ட்டு சிரிச்சார். அடுத்த ஆள் ஏன் ஆளை பாருன்ட்டு, ரே இங்கே வா வீட்டில் போய் நான் இருக்கணான்னு பார்த்துட்டு வா அப்படின்னாரான். அவனும் சரிங்க முதலாளின்ட்டு போயிட்டானான். பாரு எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கான்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. கடத்தெருவில் இந்த 2 வேலைக்காரனும் சந்திச்சுக்கிட்டான். அந்த முதல் வேலைக்காரன் சொன்னால், எங்கள் முதலாளி மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது, இப்போ 50 ரூபாய் கொடுத்து BMW கார் வாங்கிட்டு வர சொன்னார், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எவன் கடை திறந்துருப்பான்னானான். இன்னொருத்தன் சொன்னான்னா, எங்கள் முதலாளி அதை விட மோசம், வீட்டில் போய் தான் இருக்கானான்னு பார்க்க சொன்னார், அவர் பாக்கெட்லேயும் ஃபோன் இருக்குது, வீட்லேயும் ஃபோன் இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே, என்ன வேறு அனுப்பிச்சிட்டாருன்னாராம். அப்போ அந்த டிகிரிஸ் தான் வேறுபடுதே தவிர, ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க பார்வையில் முட்டாள தான் இருக்காங்க. இப்போ சத்குரு என்ன சொல்கிறார், உண்மையில் குப்பை கூளத்தை எடுத்து ஒருத்த வீசுகிறான், உனக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அவன் எதிர்பார்த்த மாதிரியே உன் மேலே எடுத்து பூசிட்டு, ஐயோ என் மேலே வீசிட்டானே நீ சொல்லலாம். இன்னொன்று, அந்த குப்பை கூளத்தை அந்த மூட்டையோடு கொண்டு போய் உன்னுடைய தோட்டத்துக்கு போட்டு நல்ல உரமாக ஆக்கி நல்ல மலர்களை கனியை விளைய வைக்கலாம், இந்த வாய்ப்பு உன்னிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே கர்ம வினையை எப்படி நாம் மடைமாற்றம் செய்கிறோம் என்றால், அவர் சத்குரு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், ஆன்மீக வாழ்க்கை என்பது பொறுப்பேற்றல், டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற சொல்லை நீங்கள் 2 பிரித்தால், எபிலிட்டி ரெஸ்பான்ஸ், யுவர் எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட், அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சத்குரு அருமையான உதாரணம் சொல்கிறார், நம்ம வீட்டில் நம்ம நல்லா சாப்பிட்டு வெளியில் வர்றோம், ஒரு சின்ன குழந்தை ரோட்டில் பசியோடு நடந்து போகிறது என்றால், அந்த குழந்தையை நீங்கள் உருவாக்கவில்லை, அது யாரோ பெற்ற பிள்ளை தான், ஆனால் உங்களை கடந்து போகிற போது, உங்கள் வாசலை கடந்து போகிற போது அந்த குழந்தை பசியோடு இருப்பதற்கு நீங்கள் பொறுப்பு என்பதை உணர்ந்தால், தட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதே, அது வெறும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்படுகிறது, விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த பிறந்த குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய
தன்னார்வ தொண்டர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் எப்படி சொன்னார், அந்த பெங்காலி இளைஞர் சொன்னதை சொன்னாரே, விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், யார் பெற்ற குழந்தை, இதுக்கு உணவு படைப்பதால் எனக்கு என்ன கிடைக்கும், இது எதையும் எதிர்பாராமல் செய்கிற போது அங்கு அது அந்த செயல் வினைகளை ஏற்படுத்துவதில்லை, மாறாக ஒரு வினையினுடைய கட்டை அவிழ்க்கிறது. ஒரு இடத்துல சத்குரு இந்த புத்தகத்தில் இல்லை, இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார், நீங்கள் ஒரு சக்திமிக்க ஆலயத்திலே போய் நின்று அங்கு தரப்படுகிற திருநீற்றை அல்லது குங்குமத்தை உங்கள் மோதிர விரலால் எடுத்து நெற்றியில் இடுகிறீர்கள் என்றால் உங்கள் வினையின் ஒரு வினையை உடைக்கிறீர்கள் அர்த்தம்னர். இட் இஸ் சோ பவர்ஃபுல். நாம் அதை சடங்காக அப்படி செய்கிறோம், எந்த விரல் எடுத்து அப்படியே பூசிட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த வினாடி முழு விழிப்புணர்வோடு மோதிர விரலால் எடுத்து நீ நெற்றியில் வைக்கிற போது ஒரு கர்மாவினுடைய ஒரு ஒரு அங்குலத்தை நீ உடைக்கிறாய்னு அர்த்தம்ங்கிறார். அப்போ அந்த எல்லா செயலும் விழிப்புணர்வோடு செய்யப்படுகிற போது, வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யப்படுகிற போது அது நம்மை வினையிலிருந்து விடுவிக்கக்கூடியது என்பதையெல்லாம் இந்த புத்தகம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. அதில் ரொம்ப அழகான இடம், ஒருத்தன் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கான். யாருக்காக கொள்ளையடிக்கிறேன்னு கேட்குறாரு. இல்லை, என் குடும்பத்துக்காக. இதனால் உன் கர்ம வினை சேரும்னு தெரியுமா? தெரியும். அப்போ நீ குடும்பத்துக்காக தானே கொள்ளையடிக்கிற, உன் மனைவி மக்கிட்டெல்லாம் போய் கேளு, குடும்பத்தில் கேளு, நான் உங்களுக்காக கொள்ளையடிச்சிட்டு வரேன், எனக்கு வினையெல்லாம் சேருது, அதில் கொஞ்சம் ஷேர் வாங்கிக்கிறீங்களான்னு கேளு. எல்லாம் விலகி போகிறார்கள். நீ பிறருக்காக என்று சொல்லி செய்கிற செயலை அவர்கள் பங்கேற்க மாட்டார்கள். நீ உண்மை பார், உன்னுடைய செயல் உனக்கு என்ன தருகிறது என்று பார். இன்னொரு சின்ன கதையில் அவர் சொன்னார். இல்லாத விட நான் இன்னும் ஒரு இரண்டு மூன்று செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதில் அவர் என்ன சொல்கிறார்னா, அவருடைய அன்பு மகள் ராதையகிட்ட ஒரு 12 வயசில் அந்த பிள்ளைகிட்ட அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த வயசு தான் ஒரு விஷயத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கான அந்த ரிசப்டிவிட்டி வளர்ற வயசு. சத்குரு சொல்லியிருக்கிறாங்க, நீ ஒன்று பண்ணு, யாரையும் ரொம்ப உயர்வுன்னு பார்க்காத, யாரையும் ரொம்ப தாழ்வுன்னு பார்க்காத, ரொம்ப கூட கிடையாது, யாரையும் உயர்வுன்னு பார்க்காத, யாரையும் தாழ்வுன்னு பார்க்காத, அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணு. மறுபடியும் எனக்கு சங்க இலக்கியம் ஞாபகம், சத்குரு சங்க இலக்கியம் படித்திருக்க வாய்ப்பில்லை, ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இதை நாங்கள்லாம் மேடையில் படிச்சுட்டு மேற்கோளாக காமிச்சிட்டு போயிட்டோம். ஆனால் இந்த மேற்கோள் தான் வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை சத்குரு அவர்கள் தன்னுடைய மகளுக்கு உணர்த்தி இருக்கிறார். இந்த புத்தகம் வழியாக நம் எல்லோருக்கும் உணர்த்துகிறார். அப்புறம் சில உதாரணங்கள், அதான் இந்த புத்தகம் நான் பாருங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் வாங்காமல் போயிடுவீங்க. சாமி நிராகர வேற இருக்கிறாங்க, சொல்லுவார் இவரை பேச கூப்பிட்டா புத்தகத்தில் உள்ள எல்லாத்தையும் சொல்லியிருந்தாருப்பாங்க. முன்பை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இது ஆக்சுவலாக ஞானத்தின் பிரம்மாண்டம் நூலில் கூட அவங்க நான் மொழிபெயர்த்தப்போ இந்த இந்த பகுதி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது ஒரு அருமையான இடம். இந்த ஹீலிங்னு ஒன்று நடக்குது, அந்த எனர்ஜி ஹீலிங்னு ஒரு இடத்துல அவங்க பெண் இடத்துல இருப்பாங்க, முதல் நாள் ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, அப்புறம் அவங்கவுங்க இடத்துலேருந்தே அதை பண்ணலாம். அதுக்கு நிறைய பேர்கள்லாம் உண்டு. சத்குரு வந்து அதை பற்றி சொல்லுகிறார், அது மிகவும் ஒரு தவறான செயல் அப்படிங்கிறார். இப்போ அவர் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒன்று ரைட்டுன்னா அதான் ரைட்டு, தப்புன்னா அதான் தப்பு. ஏன்னா அவர் போன வாரம் நம்ம ரமணன் கூட இந்த மேடையில் பேசுகிற போது நான் ஒரு மேற்கோள் காட்டினேன், தயானந்த சுவாமியோட மேற்கோள், அது குரு வந்து நமக்கு வேதம் சொல்லி தர்றாரான்லாம் பார்க்கக்கூடாது, குரு என்ன சொல்கிறாரோ அதான் வேதம், அதான் வேதம். இப்போ நமக்கு அவர் சொல்லிட்டாரோ ஓகே, ஆனால் அவர் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் சொல்கிற போது அந்த சரியான ரீசனோட சொல்வார். இப்போ நம்ம ஒரு ஹீலிங் பண்ணி ஒரு நோயை குணப்படுத்துகிறோம்னு வச்சிங்களேன், நோய் குணமாகிறது, அந்த நோய் ஏன் உருவானது என்கிற காரணம் அப்படியே இருக்குன்னர். இப்போ ஒருத்தர் கடுமையான தொண்டை வலி வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தொண்டை வலிக்கு வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பெயின் கில்லரை போட்டுக்கோன்னு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, அந்த வலி அப்போது சரியாகும், அந்த போல தெரியும். ஆனால் வலியை ஏற்படுத்திய கிருமி ஒன்று உள்ளே இருக்கு இல்லையா, அது போகாது. அப்போ மருத்துவர்கிட்ட போனவர் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பார், அது என்ன பண்ணும், அந்த கிருமியை அழிக்கும். சத்குரு சொல்லுகிறார், நீங்கள் ஹீலிங் மூலமாக என்ன செய்கிறீர்கள் என்றால் அந்த வலியினுடைய வெளிப்பாட்டை அழிக்கிறீர்களே தவிர அந்த காரணத்தை அழிப்பதில்லை. காஸ் அண்ட் எஃபெக்ட், நீங்கள் எஃபெக்டை தான் டீல் பண்ணுறீங்க, காசை டீல் பண்ணல. அப்போ அது என்ன ஆகும், ஒரு விஷயத்தில் நீங்கள் ஹீலிங் பண்ணீங்கன்னா அந்த காரணம் அப்படியே உங்களுக்குள் இருந்து அது வேறு விதத்தில் வெளிப்படும்.
ஒரு விபத்து நடக்கலாம், வேற ஒரு நோய் வரலாம், ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம். அப்போ அந்த காஸ் நோக்கி நீங்க கவனம் செலுத்துமே தவிர ஹீலிங்கிற அந்த எஃபெக்டை நோக்கி கவனம் செலுத்தக்கூடாது என்பதை இந்த புத்தகத்திலேயும் சத்குரு அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். நான் என்னுடைய சிற்றறிவு கெட்டிய வரையில் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து இந்த விநாயகர் தொகுதி குறித்து அறநூல்களில், ஆன்மீக நூல்களில், பக்தி நூல்களில், தர்க்க நூல்களில் எல்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன். ஆனால் வினை என்றால் என்ன, கர்மா என்றால் என்ன என்று அது வந்து வெளிப்படக்கூடிய வழிகளை சின்ன சின்ன சாதனாக்களாக இணைத்து கொடுத்து இது போன்ற ஒரு புத்தகத்தை நான் என் வாழ்க்கையில் படித்ததில்லை. அக்கா ரொம்ப படித்தால் கிடையாது, படித்த வரைக்கும் சொல்கிறேன். இப்படி ஒரு புத்தகத்தை, ஒரு முழுமையான புத்தகத்தை நான் வாசித்ததில்லை. இதனை நமக்கு அருளியிருக்கிற சத்குரு அவர்களுடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். எனக்கு குருஜி மேலே அசாத்திய பிரியம். கிட்டத்தட்ட 97 அவரோட பழகிட்டு இருக்கேன். ஒரு அவர்கிட்ட படித்த ரெண்டு விஷயங்களை மனசில் பட்டதை பகிர்ந்துக்கிறேன். நான் ப்ரிப்பேரெலாம் இல்லை. அவர் ஒரு கிரியா யோகான்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் இந்த உடம்பல்ல, நான் இந்த மனமும் அல்ல, இதுதான் சப்ஜெக்ட். இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்துச்சுன்னா, நினச்சி பாருங்கள். நான் இந்த உடம்பல்ல, அப்போனா நான் யார்? எவ்வளோ பெரிய க்வெஸ்சன், எவ்வளோ பெரிய க்வெஸ்சன். இப்போது இது எதுக்காக இருக்கிறவங்களுக்கு முட்டு வலிக்குதுன்னா அவங்களுக்கு முட்டு வலிக்குதுன்னு சொல்லலாம். எனக்கு முட்டு வலிக்குதுன்னா எனக்கு முட்டு வலிக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் எனக்கு வலி இல்லை, நான் உடம்பல்ல, அப்போ அந்த வலி எனக்கு அல்ல. கொஞ்சம் டீட்டெயிலாக திங்க் பண்ணுறப்போ, உள்ளே போய் அந்த மெடிடேஷனில் பார்க்குறப்போ, நான் இந்த உடம்பல்ல, நான் இந்த மனமும் அல்ல அப்படின்னு அந்த அவருடைய குரல்லையே நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த உள்மூச்சு வெளிமூச்சு ஒரு நிலையை அடைஞ்சு நம்மளை அறியாமல், ஆமாம் நான் உடல் அல்ல, நான் மனமும் அல்ல, அதுக்கு மேலே அதுக்கு மேலே. என்னுடைய குரு, இன்னொரு குரு மகாத்ரியா சொல்லுவார், ஃபீலிங் த ப்ரெசன்ஸ், ஃபீலிங் த கிரேஸ், ஃபீலிங் த ரேடியன்ஸ். யூ ஆர் மை சோர்ஸ் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஸ்ட்ரென்த். You are my path and destination. I am always connected to you. Nothing of me, everything of you. Lead me higher. Lead me deeper. Lead me beyond. Lead me to you. அப்படிம்பார். அந்த மாதிரி அந்த ஒரு நிலையில் கண்ணை மூடிட்டு நம்ம இருக்கிறப்போ எல்லாத்தையும் அடைஞ்சு, நான் நிஜமாகவே இந்த உடம்பல்ல, நான் இந்த மனமும் அல்ல அப்படிங்கிறப்போ, எவ்வளோ பெரிய ஒரு விஸ்வரூபத்தை நம்மளுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்குது. அப்படின்னா மனமும் இல்லை, ஏன்னா நம்ம உடம்பு இல்லைன்னு டெஃபினட்டாக தெரியுது. ஏன்னா நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அது வளர்றதோ, முடி உழுகுறதோ, கையில் நகை வளர, எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. மனசு ஒரு 5 கூட நம்மளால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியல, தெரியுது. ஆனால் எப்படி இப்போ லைட் ஆன் சொன்னாச்சுன்னா, சுகாஷ்ணி அம்மா வந்து நான் பாடறியேன் படப்பறியேங்கிறாங்க. லைட் ஆஃப்னா ஆக்சுவல் சுகாஷ்ணி அம்மா ஆயிடுறாங்க. மறுபடியும் லைட் ஆன்னா ஒன்றுமே தெரியாத கிராமத்து பொண்ணு மாதிரி அழகாக பெரிய இதை வச்சுட்டு வருவாங்க. மறுபடியும் லைட் ஆஃப்னா பழைய சுகாஷ்ணி அம்மா ஆயிடுறாங்க. அப்புறம் லைட் ஆனால் பெரிய ஒரு ஹை கிளாஸாக வரும், பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ரிச்சாக, ரொம்ப ரிலவெண்ட்டாக வரும். இது எப்படி? அந்த லைட் ஆன் லைட் ஆஃப் தான் நம்ம லைஃப். சுகாஷ்ணியமாக எப்பவுமே சுகாஷ்ணியமாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய பிறப்பு, புனரவி ஜனனம், புனரவி மரணம். இப்போ நம்ம பாடினாங்க, நான் உனக்குள்ளே இருக்கேன், நீ எனக்குள்ளே இருக்க அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம சத்குரு நமக்கு எவ்வளவு எளிமையாக, சாதாரண ஜனங்க கூட அந்த இயற்கை சக்தியை உணரக்கூடிய நிலையை நம்ம உருவாக்கியிருக்காருன்னா, நம்மளா எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் அந்த அனுபவத்தை பெறத்துக்கு. ரெண்டாவது அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நான் அவரோட பழகிறப்ப அவர் மெடிடேஷன் சொன்னார்,
ரொம்ப சிம்பிளஸ்ட் மெடிடேஷன். கண்ணை மூடிக்கோ, உன்னை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் ஜஸ்ட் லவ் தம் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி திங். நான் அப்படி தான் பண்ணுறேன். காலையில் கண்ணை மூடுவேன். ஃபஸ்ட்டு என்னை வீட்டை சுற்றி, என்னை வீட்டை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம், ஆடு மாடு கோழி கொசு செடி மரம் மனுஷா அத்தனை பேர்த்தையும் ஜஸ்ட் லவ் தம். அப்படியே டி நகர், அப்படியே சென்னை, அப்படியே தமிழ்நாடு, அப்படியே இந்தியா, அப்படியே பிரபஞ்சம். ஜஸ்ட் பி க்ளோஸ் த ஐஸ், லவ் தம் எவ்ரி திங் வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனி திங். எக்ஸ்பெக்டிங் எனி திங் அப்படிங்கிறது மதர்ஸ் லவ் தான். அம்மாவோட அன்பை தவிர இது எதிர்பார்ப்பு இல்லாத அன்புக்கு ஒரு உருவம் கொடுக்கணும் அம்மாவோட அன்பு. அது நம்மக்கிட்ட கொட்டி இருக்கு, அதை தூக்கி கொடுப்போம். ஜஸ்ட் லவ் தம், லவ் தம், லவ் தம். அப்படி பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற அந்த சக்தி அசாத்தியம், அசாத்தியம். வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் லவ் த பீப்புள், அதையும் நமக்கு இந்த குருஜி சொல்லி கொடுத்துருக்கார். அற்புதமான விஷயம் நிறைய சொல்லியிருக்கார். அதாவது இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பேசுகிறப்ப கூட சொன்னாங்க, என்ன கர்மம், நம்ம தலையெழுத்து இந்த கர்மம் அப்படின்னு. அது எவ்வளவு ஒரு நெகட்டிவாக அந்த கர்மாங்கிற வேர்டை வந்து தவறாக புரிதல் இருக்குது. எப்படி கோவிந்தா கோவிந்தானா, ஏதோ நாம் தப்பு செஞ்சால் அவனை கோவிந்தா பண்ணிட்டு போயிட்டான், நாமம் போட்டுட்டு போயிட்டான், பட்டையை அடிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்களை எப்படி ஒரு நெகட்டிவாக ப்ரொடியூஸ் ஆகுதோ. நிறைய பேர் பட்டையை போட்டு போயிட்டாங்க, கோவிந்தா போட்டு போயிட்டாங்க, மொட்டையை அடிச்சிட்டான். எவ்வளவு ஆத்மார்த்தமாக ஒவ்வொருத்தர் அவங்க செஞ்சிட்ருக்கிற விஷயங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஆகுதோ, அதே மாதிரி இந்த கர்மாங்கிற ஒரு வார்த்தை புனிதமான வார்த்தை. எப்போ வந்து எந்த ரிவார்டும் எதிர்பார்க்காம, எந்த எதிர்பார்க்காம செய்யாமல் நமக்கு கஷ்டங்கள் வருதோ, அந்த கஷ்டம் கொடுத்தவங்க அதை ரிகனைஸ் பண்ணுறப்போ, அதை அவங்க ஃபீல் பண்ணுறப்போ அந்த கர்மா வேலை செய்யும். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஏதோ என் மனசில் பட்டது பேசுகிற பெரியவங்களாக இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் இந்த உடம்பு. ரொம்ப அதை சொல்கிறப்போ, அவர் சொல்கிறப்போ, அவருடைய நிறைய படிக்கிறப்போ, நம்ம தயானந்த சுவாமிகள் சொல்வார், பானை வேறு மண் வேறம்பர். மண்ணுலேருந்து வந்தது தான் பானை. ஆனால் பானையை பார்த்து யாரும் மண்ணுன்னு சொல்கிறதில்ல, அதை பானைன்னு தான் சொல்கிறோம். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது தண்ணி ஊற்றிட்டோம்னா பானைக்குள்ளே தண்ணி இருக்குது, உடஞ்சதுன்னா அந்த தண்ணி வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் அந்த பானை மண்ணோட மண்ணாக போயிடும், அப்புறம் மறுபடியும் அது மண்ணாக மாறுது. அந்த மாதிரி இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகாக, எவ்வளோ இப்போ இந்த ஒரு பாட்டில் அவ்வளோ அழகாக சொன்னேன், எனக்கு திருப்பி சொல்ல தெரியல. அந்த பாட்டில் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி நம்ம இயற்கையோடு இணையணும், எப்படி இயற்கையோடு நம்ம ஒன்றி போகணும். இயற்கையும் நம்மளும் ஒன்று தான், நானும் நீங்களும் ஒன்று தான், வேறு இல்லை. வணக்கம்னு நம்ம சொல்கிறோன்னா நான் இது நீங்கள் இது ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை. என்னோடய தொழில் சார்பாக சொல்லணும்னா பூந்தி வேற லட்டு வேறு கிடையாது, உதிர்த்த பூந்தி. அந்த பூந்தியில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதுதான் லட்டு இருக்கும். உருட்டிட்டனா ஸ்வீட் குளோப் ஆயிடும். அதே மாதிரி தான் நம்ம அத்தனை பேரும் ஒன்று தான், ஆத்மாவால் இணைஞ்சிருக்கோம். அத்தனை அதை உணரக்கூடிய சக்தி நமக்கு பகவான் கொடுக்கணும். எதை மாற்ற முடியாததோ அதை ஏற்றுக்கிற சக்தி நமக்கு வேணும். எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு வேணும். ஆனால் எதை மாற்ற முடியுமோ, எதை மாற்ற முடியாதோ அப்படிங்கிற உணரக்கூடிய அறிவு நமக்கு வேணும். அது சத்குருஜி மாதிரி பெரிய மகான்கள் மூலியமாக தான் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஈஷாவை பற்றி, அந்த ஆசிரம் அங்கே இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் அட்மாஸ்ஃபியரை பற்றி அவங்களோட அதிகமாக தெரிஞ்சதுனால உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அங்கே போகணும். நான் வந்து கேட்பேன் சத்குரு கிட்ட, எப்படி இது இந்த கேட்டுக்கு வெளியில் உலகம் வேறு மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே வந்துட்டால் உலகம் அவ்வளோ ரம்யமாக இருக்கே, லா பொயம்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில், பொஹீமியன் வேர்ல்டுன்னு, அந்த மாதிரி இருக்கே உலகம் எப்படி இருக்கணுமோ இப்படி இருக்கே, ஏன் வெளியில் இப்படி இல்லை, நீங்கள் வந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவேன். இல்லை, இங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத இங்கே இருக்கிறவங்க கற்றுட்டு இருக்காங்க, எப்படி கோ ஹேபிட் பண்ணணுங்கிறத இங்கே எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சத்குருவோட வந்து எனக்கு அறிமுகம் வந்து கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ரஷ்யன் கல்ச்சரில் ஒரு விழாவுக்காக அவர் வந்திருந்தார். முதல் தடவை நானும் மணிரத்னம் அவர்களும் போனோம். அவர் இப்போவும் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எடுத்த உடனே வந்து ஆன்மீகத்தை பற்றி சொல்லிட மாட்டார். அவர் எங்களை மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு மனசில் புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா, ஒரு டீ கடைக்காரன், அவர் என்ன பண்ணுவார் சொல்லுவார்னா, ராகுல் டிராவிடுக்கு எப்படி ஷார்ட் அடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாராம். அதுக்கப்புறம்
பிஎம்முக்கு வந்து நாட்டை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுப்பாரு, கமல்ஹாசனுக்கு வந்து எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. ஆனால் டிவி எப்படி போடணும்னு கேட்டால் அதில் கொஞ்சம் சந்தேகம் தான் இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். ஆரம்பித்து நிறைய விஷயங்களை சொன்னார். போத் ஆஃப் அஸ் வெர் ரியலி என்க்ராஸ்ட் அண்ட் இன்வால்வ். அதுக்கப்புறம் அவரை நேராக பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அப்போ தான் நான் வந்து என்னுடைய தொண்டு நிறுவனமான நாம தொடங்கிட்டு இருந்தேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்ட உடனே, தனித்து வாழும் பெண்களுக்காக ஒரு அமைப்பு அப்படின்னு. அப்போ தனித்து வாழும் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு உனக்கு தான் அப்படின்னாரு. ஐயோ, இது என்ன இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தேன். நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. தனித்து வாழும் பெண்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் வேணும்னுட்டு அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு மாதத்தில் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறா, ஐயோ வேண்டாம் மேடம், ஐயோ வேண்டாம் மேடம்னு யாருக்கும் கல்யாணமே பண்ணி வைக்க முடியல எங்களால். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் சத்குருவை நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணப்போ நேராக சொன்னேன், மன்னிச்சிடுங்க சத்குரு, ஒரு பெண்ணை கூட என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல கல்யாணம் பண்ணிக்கோ திரும்பின்னு சொன்னதுக்கு. அப்படின்னதுக்கு, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உனக்கு வேலை போயிடுமே, அதனால் பரவாயில்ல நல்லது தான் அப்படின்னார். ஸோ அப்படி தான் சத்குருவை நான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் மெது மெதுவாக உள்ளே வந்து இன்னர் இன்ஜினியரிங் நாங்கள் ஒரு 35 பேர் செஞ்சோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு வந்து தைரியம் வரலை. ஏன்னா அவ்வளோ ஆன்மீகம் பற்றி தெரியாது, அவ்வளோ தெய்வீகமும் எனக்கு புரியாது. ஏன்னா ரொம்ப வைதிகமான குடும்பத்தில் வந்துட்டாலே எல்லோரும் கொஞ்சம் பின்னாடி போயிடுவோம். அது அந்த எல்லாருமே உடந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்ம அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டிகளும் வைதிக நிறையா செஞ்சதுனால, ஐயோ இது வேண்டாம், அவங்க பண்ணிக்கிட்டோம், பார்த்து 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 பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியிருக்கோம். அப்படிப்பட்ட என்ன மாதிரி இருக்கிறவங்கள மறுபடியும் பாரம்பரியத்துக்கு கொண்டு வர்ற ஒரு பிரமாதமான ஒரு உத்தேய ஒரு சேவையை தான் வந்து சத்குரு செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நான் வந்து இன்னும் நான் வந்து இன்னர் இன்ஜினியரிங்க்கு அடுத்த ஸ்டேஜுக்கெலாம் போகலை. பாவஸ் பந்தனாக்கெலாம் போக எனக்கு வந்து தைரியம் கிடையாது. ஆனால் நான் வந்து இரண்டு முறை வந்து இன்னர் இன்ஜினியரிங்க்கு வாலண்டியராக போயிருக்கேன். நான் ஒரு 5-5 நாள் வாலண்டியராக போயிருக்கேன். நிறைய கற்றுக்கிட்டேன் நான் சத்குருவை நேராக பார்த்து அவரோட கேட்டது. இல்லை ஹெட்ஃபோனில் அதை போட்டுக்கிட்டு நம்ம வாக் போகும்போது கற்றுக்கிட்டு தான் வரல, விட அவர் சொல்லி கொடுத்து மனிதநேயம் என்ன அப்படிங்கிறத அவங்களோட பக்கத்துலேயே இருந்து பார்த்தவங்க நமக்கு ப்ரீஃப் பண்ணும்போது ரொம்ப 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 அற்புதமாக இருந்தது. ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ரிவீல் த டீட்டெயில்ஸ் ஹியர், பட் இருந்தாலும் சொல்லலாமா அவங்க என்ன எனக்கு ஒரு ப்ரீஃப் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம்ல. எப்படி ஹவு டு டீல் வித் பீப்புள்னு, அதாவது அந்த இனிஷியேஷன் முடிஞ்ச உடனே சாப்பாடு போடும்போது உங்களோட உங்ககிட்டேருந்து என்ன மாதிரி ஒரு வெளிப்பாடு வரணுன்றத ஒரு 29 வயது பெங்காலி இளைஞன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படின்னா, பிறந்த குழந்தை உங்கள் கையில் இருக்குது, அந்த குழந்தை உங்கள் குழந்தையாக இருக்கலாம், உங்கள் குழந்தையாக இல்லாமல் கூட இருக்கலாம், அந்த குழந்தைகிட்டேருந்து உங்கள்கிட்ட உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் நீங்கள் அந்த குழந்தைய உங்கள் உயிர் மாதிரி பார்த்துக்கணும் இல்லையா. ஒரு அன்னை இல்லை ஒரு பெண்ணுனா எந்த குழந்தையாக இருந்தாலும் பார்த்துக்குவோம், அதுவும் அன்னையாக இருந்தால் எப்படி பார்த்துக்குவோம். அந்த மாதிரி இந்த இன்னர் இன்ஜினியரிங் வந்திருக்கிற 120 பேரையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னார். 29 வயசு ஒரு பெங்காலி இளைஞன்கிட்டேருந்து எனக்கு கிடச்சிருச்சு. அடுத்த வருஷம் நான் போனேன், அப்போ 32 வயசு ஒரு பெண்மணி இருந்தாங்க. இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அதே ஸ்டோரியத்தான சொல்ல போகிறாங்க. அப்போ சொல்லுவேன், பார்த்தீங்களா பழைய ஸ்க்ரீன் பிள்ளையே சொல்கிறீங்களேன்னுட்டு. இல்லை, அந்த பெண் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ சத்குரு இப்படி நடந்து வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் எல்லாம் எழுந்து நின்று மரியாதை கொடுப்போம் அப்படின்னோடனே, 120 சத்குரு இருக்காங்க இங்கே. நீங்கள் நீங்கள் பார்க்குற இந்த 120 பேரும் சத்குரு, அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்குவீங்களோ அப்படி நடந்துக்கணுங்க. ஆஹா, சரி, இது நமக்கு தெரியாத ஸ்க்ரீன் பிளேது, இதெல்லாம் வந்து உட்காந்து ரூம் போட்டு கதையெல்லாம் எழுதினா வராது, இது வந்து உள்ளே வரணும். அது வர்ற ஒரு அட்மாஸ்ஃபியர், ஒரு ஆம்பியன்ஸ் வந்து ஈஷாவில் இருக்குது, மனதளவுலையும் இருக்குது, அந்த ஈஷா அந்த வளாகத்துலேயும் இருக்குது. அந்த வளாகம் வந்து அங்கக்குள்ளே போகாமல் உலகம் ஃபுல்லாக வரணுன்றது தான் என்னுடைய ஆசை. நான் வந்து சத்குரு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் கலாட்டாக்காக, முதல் இன்டர்வியூ அது. அப்போ நான் நிறைய கேள்விகள் கேட்டேன். அப்போ கேட்டேன், யார் உங்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நிச்சயமாக யாராவது எங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு அப்புறம் யார் இதை வந்து உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றதுக்கு. இவ்வளோ பெரிய நிறுவனத்தை நான் இந்த அமைப்பை உண்டாக்கினேன்னா எனக்கு அடுத்து யாருன்னு நான் யோசிக்காமல் இருப்பேனான்னு ஒரு பதில் சொன்னார். அந்த கேள்வி தான் நாங்கள் இன்னும் அந்த பதிலை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி இங்கே மட்டும் நிறுத்தக்கூடாது, இது வந்து உலகம் ஃபுல்லாக பரவணும், இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக பரவணும். நான் சொன்னேன், இந்த பாரதி பாஸ்கருக்கு புரியாது, அங்கே வந்தால் தான் புரியும். அங்கே உள்ளே போய் பார்த்தா தான் அந்த நிதர்சனமான உண்மை, அந்த தெளிவான அந்த ஃபோர் ஹெட் இருக்குது பாருங்கள், நெற்றி எல்லாருக்கும், அந்த தீர்க்கமான கண்கள், அது வந்து உலகத்துக்கு ஃபுல்லாக வந்து சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை.
ஸோ இந்த புஸ்தகம் எல்லாரும் படிக்கணும். நிச்சயமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். எனக்கு இன்னும் கர்மானா என்னன்னு தெரியல. ஒரு சின்ன இதுதான், ப்ரீஃப் தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த புஸ்தகத்தை படிக்க உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். இதில் நம்மளுக்கெல்லாம் ஏற்பட்ட கேள்விகள் எனக்கும் வந்திருக்கு. எங்கள் வீட்டில் நான் தான் பொல்லாதவன், ஆனால் என்ன அளவுக்கு வெற்றி நல்லவங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நல்லவர்களுக்கு வெற்றி கிடைக்கணும், நல்லவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும், கர்மாங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகத்தில் பார்த்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். உங்களை மாதிரி ஆர்வமாக இருக்கேன். ஸோ என்னை இங்கே கூப்பிட்ட ஈஷாவை சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.